ஃபஸ்ட்டு சைலண்ட் மூவி டாக்கி வந்த பிறகு ஃபஸ்ட்டு டாக்கி காலி டாக்ஸு அந்த டாக்கிஸ்க்கு விளம்பரத்திலேயே பேசும் படத்தை கேளுங்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது நோ சவுண்ட் விளம்பரத்திலே ஒரு போட்டுக்காங்க யூ கேன் ஹியர் த சவுண்ட் டாக்கி இருந்த ஆரம்பம் டாக்கி வந்தால் காலி டாக்ஸ் தான் பிரச்சனை அப்போ வந்து இப்போ பார்ப்பனே ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் படத்தில் போகணும் இல்லைங்களா இப்போ சைனி மூவிலாம் கூட டிபி ராஜ்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் காளிதாஸ் படத்தை அந்த போது அந்த ப்ரொடியூசர் இசை நான் செஞ்சேன் அங்கே ஆலமரா இந்தியில் ஆரம்பித்த போது தமிழ் நடிக்கிறது யார் என்ன பண்ணால் ஷூட்டிங் ஒன்டே ஆட்டம் கூட்டு பாம்பே ஆட்டம் மெட்ராஸில் ஷூட்டிங் சுரே கிடையாது அவர் என்ன பண்ணால் அது அவர் ஃப்ரெண்டு எட்டம் ரெண்டு ஒரு தெலுங்குமே ஃப்ரெண்டுனால சார் நான் தமிழ் படம் ஆரம்பி பண்ணுவோம் தெலுங்கு படம் ஆரம்பிச்சோம்னா இப்போ நீங்களே தமிழ் டான்ஸ் பண்ணிக்கிட்டாரு அவர் இது தெலுங்கு மேன் டசன் நோட் தமிழ் அவர் ஒத்துக்கிட்டார் ஃப்ரெண்டுன்ற முதல்ல ஒத்துக்கிட்டார் ஒருத்தர் படம் எடுத்தாங்க அப்போ பாப்புலர் ட்ராமா ஹீரோயின் டிபி ராஜலட்சுமி ஷீ கேன் சிங் அது அதுதான் பண்ணணும் டாக்கி வைக்கும்போது பாடணும் இல்லையா அவளை புக் பண்ணியாச்சு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெங்கடேஸ்வர் லு பேர் அவரை வந்து காளிதாசன் ஹீரோ ஹீரோயின் கால்பெண்ட் ரோல் போட்டாங்க யார் ஹீரோயின் யார் டிபி ராஜலட்சுமி ராஜலட்சுமி அவர் தான் ஃபஸ்ட் ஹீரோயின் லேட்டஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் லேடி டேரக்டர் இது அந்த மாதிரி டென்ட் உள்ள ரெடி டைரக்டர் பண்ணாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி டைரக்ட் பண்ணாங்க அது எத்தம் ரெடி சொன்னார் தமிழில் தெலுங்கு வரைக்கும் வேறு படம் எடுத்தாரு தமிழில் புக் பண்ணிட்டாங்க அதில் அப்புறமா பாட்டு பாடணும்னு ஆசை பாடணும்னா காளிதாசன் எடுத்து போல எடுத்து இல்லாமல் இந்த அதர் பற்றி நல்லா பாட்டு பாடுவாங்க கிராமெல்லாம் கேப்சூலாக வரும் அந்த பாட்டு போடணுன்ட்டாங்க இதுதான் இரலவெண்ட் ஒரு பாட்டு இடல விட்டு சப்ஜெக்டை விட்டுட்டு பாடுகிறாரு சப்ஜெக்டுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது ப்ராட்டிங் ஒரு ஐட்டம் டான்ஸ் வரக்கூடாது ஒரு டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் ஷீ வில் டாக் இன் தமிழ் ஹீரோ வில் ஸ்பீக் இன் தெலுங்கு ஓ அதோட நம்ம எம்வி பிரசாதில் அப்போ என்ட்ரி டு த ஒர்க்கெல்லாம் வந்து அவர் படத்தில் ஆக்ட் பண்ணிட்டார் ஹீ ஸ்பீக் இன் ஹிந்தி என்ன ஃபேமஸ் சாங் என்ன சார் உண்மை கண்டு மயங்காத உண்மை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ தீன கருணாகரனே அது சின்ன கதல் மேரேஜ் அதில் முதல் படம் தான் சிந்தாமணி பெரிய ஒண்டியர் கொண்ட படம் சிந்தாமணி தான் சிந்தாமணி சிந்தாமணி கூட
சத்தியம் பற்றி ரிலீஸு சத்தியத்தை பார்ப்பதில் விமர்சனம் உண்டு. நம்ம லாவிட்டு ஆஃப்டர் லஞ்ச் அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணால் கரெக்டான சொல்லி சாந்தராஜி அமைச்சிட்டாரு. சுத்தராமையை அனுப்பிச்சு எம்ஜிஆர் கோயிலுக்கு நேரம் செய்யறது சாந்தராஜி உட்காருங்க. எம்ஜிஆர் போன பிறகு சார் இந்த ஆண்டில் இந்த லைனு சரியாக இல்லை, என்னால் பாட முடியல, இதில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மியூசிக் நாளில் எந்த ரெக்கார்டிங் இருந்தாலும் அவர் இல்லாமல் ரெக்கார்டிங்கே கிடையாது. அப்படி ஒரு ஆளுவர், மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டாக ரெக்கார்டிங்கு போக மாட்டாங்க, இவர் ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருக்கிற ரெக்கார்ட் பண்ணி தான் போவாங்க. அப்போ உள்ள உடனே எங்கேயோ சின்னப்பா எங்கேயா லோக பண்ணியிருக்கோம் சார், எங்கேயாலும் முடியாது, என் கட்டப்பேர் வந்து இருக்கு, இங்கே ஒரு பொண்ணுக்காக கட்ட முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். உடனே எம்ஜிஆர் எப்படி கேள்வி மாதிரி விட்டா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் சமப்படுத்துறதுக்காக சமப்படுறதுன்னு சொல்கிறாரு. தயவுசெய்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு மணி ஆகிப்போச்சு, ரெண்டு மணிக்கு ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆள் மாற்றோடனே அப்போ அவருக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறது ரத்து போகணும், தன்னை சான்ஸ் கேட்க அடிக்கடி வருவான் அந்த பையன் சொல்லுங்கள். சார் புது பையன் நல்லா பண்ணான், சந்தோஷம் நடத்திருக்கேன், இந்த சாங்க கொடுத்தவன் புதிய பயிற்சி பயப்படாத நல்லா பணம் யாரை தான் கொடுத்தோம் எம்ஜிஆருக்கு கற்றுக்கிட்டே தெரியாது. உடனே எப்படி கண்டுபிடிச்சி இப்போ பாட்டை பாடுறதுனா அந்த விவரமே தெரியாது, சவுந்தாலையும் பாட்டுதானே ஒத்துழைக்க மாட்டேன். இவர் உடனே பாட்டு பாட்டு பார்த்தா வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி சார் அந்த பையன். மாலையிலேருந்து ரெண்டு வரைக்கும் கட்டப்பட்டு பாடின பாட்டை கொண்டு உடனே வந்து கேட்ட உடனே அபாரமாக இருக்குது. இவனையும் வச்சு கட்டி கொடுத்துருக்கு, வித்து 40 ரூபா ரெக்கார்டிங் பார்ப்போம், அதுதான் 1000 நிலைகள் அது அனுமதிப்படுத்தான். அதில் வந்து மின்சாரம் மெட்டீரியல் போட்டு அது வேணாம், அது வேணாம் வராது. அப்போ எழுதியுமே அதாவது சார் எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் இருக்காராம், அந்த அப்போலாம் ரெக்கார்டிங் ஹால் தான் ஓப்பன் தானே. இப்போ அந்த பால் ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த வாய்ஸ் கேட்டுருக்கு. கேட்டும் போது அப்போயே திங்க் பண்ணிட்டார், நல்லா இருக்க வாய்ஸ், இந்த பையன் வாய்ஸ் யார் வேணும் மைண்டில் திங்க் பண்ணி வச்சுட்டாரு. கரெக்டாக இது வந்தோடனே அவர் பால் பிடிக்கும் அவன் கடைக்கல்